ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த வீடியோ தாங்க. எல்லாரும் எப்போ சீயக்காய்த்தூள் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டுட்டே இருந்தீங்க. இன்னைக்கு ஹோம்மேட் சீயக்காய்த்தூள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த சீயக்காய் நீங்கள் தேய்ச்சி குளிக்கிறதுனால உங்களுக்கு ஸ்கேல்பில் இருக்கிற எல்லா இன்ஃபெக்ஷனுமே சரியாயிரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டேண்ட்ரஃப் சரியாகுது, முடி வளராமல் அப்படியே நிற்கும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா எப்படி வளர்ந்ததோடு அப்படி இருக்கும், அதுக்கு மேலே வளராது. ஸோ இது வளர்ச்சியை தூண்டி விடுறதுக்கான இன்க்ரீடியண்ட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்ல குட் ஸ்மெல், நம்ம ஹேரில் இருந்து குட் ஸ்மெல் வரும். ஸோ அதுக்கான இன்க்ரீடியண்ட்டும் இதில் இருக்குது. அப்புறம் வியர்வை வரும், அதாவது வெயில் காலத்தில் ரொம்பவே வேர்க்கும் தலையில். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இதில் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். வாங்க, இந்த சூப்பரான ஹேர் டானிக்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு இது இஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 1 மந்தில் ரிசல்ட் தெரியும். வீக்லி 2-3 டைம்ஸ் இதை குளிக்கலாங்க. வாங்க, இந்த ஹோம்மேட் சீயக்காய்த்தூள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீயக்காய் எடுத்துடலாங்க. ஃபஸ்ட்டு பேஸான இன்க்ரீடியண்ட்டே இதுதான், அதை எடுத்துடலாம். 1/2 கிலோ எடுத்திருக்கேங்க. இது வந்து நல்லா காஞ்சிருக்கணும். நம்ம எடுத்து அதை வந்து குலுக்கி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சவுண்டு கேட்கணும். அந்த மாதிரி இருக்கதா பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி சவுண்டு வரணுங்க. இருந்தாலும் இதை அப்படியே அரைக்க கொடுத்துடக்கூடாது. பாருங்களேன், டக்குன்னு உடைய மாட்டேங்குது, கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அதனால் வெயிலில் காய வைக்கணும். இந்த மாதிரி தனியாக ஒரு சொலகுலையோ இல்லை பேப்பர்லேயோ நல்லா விரித்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துடலாம். சேர்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெட்டிவேறு, இது 50 கிராம் எடுத்துக்கலாம். இது வந்து அதிகமாக ஸ்வெட்னஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ணுது. இது நல்லா குளிர்ச்சி கொடுக்குது. ஏன்னா கோடை காலத்தில் நிறைய ஹீட்னால முடி கொட்டும் இல்லையா, ஸோ அதை அதை கம்மி பண்ணுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சலி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதை இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பூலான் கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 50 கிராம் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நல்ல ஸ்மெல் கொடுக்கும். நம்ம வந்து மஞ்சள் எல்லாம் சேர்த்துறப்போ இல்லையா, ஸோ இதுலேயும் சேர்த்துக்கலாம். இது வந்து இதுவும் ஸ்வெட்னஸ்ஸை நல்லா கம்மி பண்ணுவோங்க. ஸோ குழந்தைங்களுக்கு தேய்ச்சி குளிப்பாட்டும் போது அவங்களை அவ்வளோ நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். எல்லாருமே தேய்ச்சி குளிக்கலாம். இது வந்து எந்த சைட் எஃபெக்ட் எதுவுமே கிடையாதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து மகிழம்பூ. மகிழம்பூவோட குவான்டிட்டி வந்து 50 கிராம்ங்க. இது வந்து நாட்டு மருந்து கடையில் இப்படியே தான் வாங்கினேன், எனக்கு பூலாம் கிடைக்கல. ஸோ நீங்கள் இது எல்லாமே நாட்டு மருந்து கடையிலே கிடைச்சிருங்க. இதுவும் நல்ல ஸ்மெல் கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஜா இதழ். இது வந்து நல்லா ஸ்மெல் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் எப்பயுமே ஃப்ரெஷ் லுக் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இன்னும் காயவே இல்லை, இதையும் நல்லா காய வச்சிடலாம். சரும நோய் எல்லாத்தையும் இது சரி பண்ணுதுங்க. ஸ்கேல்பில் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது இல்லை இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கணும் அப்படின்னாலும் இது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ரோஜா இதழ் 50 கிராம் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூங்க, அதை வந்து ட்ரையாக அந்த மாதிரியே இருக்குது, இது 50 கிராம் எடுத்துக்கலாம். எதுவுமே இன்னும் நல்லா காயவே இல்லை. இது வந்து தலைமுடியோட வளர்ச்சியை வந்து தூண்டுது. ஸோ நம்மளுக்கு அதுதானே வேணும், அதனால் அதை எடுத்துக்கலாம். இன்னொன்று, தலைமுடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சில பேருக்கு ரொம்ப வறட்சியாக இருக்கும் இல்லையா, அது எல்லாமே சரி பண்ணுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வசம்புங்க. இது வந்து நான் 4 பீஸ் எடுத்துக்கலாம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையில் வந்து பொடுகு வராமல் தடுக்கிறதுக்கு, பெயின் தொல்லை இருக்கும் அது இல்லாமல் ஆக்கிறதுக்கு தான் இந்த வசம்பை நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ இது 4 பீஸ் இந்த சைஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நல்லா ஸ்மெல்லும் கொடுக்கும், அட் த சேம் டைம் நல்லா இஃபெக்டிவாகவும் இருக்குங்க. அதனால் இது சேர்த்துருக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாசி பயிருங்க. நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது இல்லை பாட்டிமார்கள்லாம் பாசி பயிரை ஊற வச்சு தலைக்கு தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க. இது ரொம்ப நல்லது. நம்மளுக்கு கோடை காலத்தில் வர்ற நோயை வந்து இதை தடுக்குது. மெயின் பாயிண்ட் என்ன, பொடுகு தொல்லை வராமல் பார்த்துக்கிறது. அதனால இந்த பாசி பயிர் மறந்துடாமல் சேர்த்துக்கோங்க. 100 கிராம் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் காய வச்சிடலாம். இது வந்து பூந்தி கொட்டங்க, எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி குளுக்கணும்னா உள்ள சவுண்டு கேட்கும். நம்ம இதை உடச்சி உள்ள இருக்கதை எடுத்துட்டு நம்ம மேலே இருக்கிறத மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சோப் மாதிரி நல்லா நுர கொடுக்குங்க. அதனால தான் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நுர வர்றதுக்கு நிறைய கெமிக்கல்லாம் சேர்ப்பாங்க. இது வந்து நேச்சுரலாகவே நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி இடிப்பீங்க இல்லையா, இஞ்சி இடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சுருப்பீங்களா, அதில் வந்து இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க. லைட்டாக 2 தட்டு தட்டினாலே நல்லா வந்துருங்க. இந்த பாருங்கள், உள்ளே இருக்கிற இந்த பிளாக் கலர் இருக்கு இல்லையா, இதை மட்டும் நம்ம எடுத்துடலாம். மேலே இருக்கிற அந்த தோலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இது தேவையில்லை. இதை கீழே வச்சுருவோம். நல்லா வெயிலில் காய வச்சு நைஸாக வந்து மிஷினில் திரிச்சிட்டு வந்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு பவுலில் எடுத்து காமிக்கிறேன். இதில் தலைக்கு தேய்ச்சி குளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெயில் காலத்தில் வர எல்லா ப்ராப்ளமும் சரியாயிரும். முடி கொட்டுறதெல்லாம் நின்றும். உங்களுக்கு ஸ்கேல்பில் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அதிகெல்லாம் சரியாயிரும். நான் இது கூட வெந்தயம் மட்டும் சேர்த்ததை நான் காமிக்க மறந்துட்டேன். நீங்கள் வெந்தயம் சேர்த்துக்கோங்க, 100 கிராம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து டைப் பண்ணி வைக்கிறேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அங்கே கூட போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இதை ஹேர் பேக்காக கூட யூஸ் பண்ணலாம். இதில் வந்து 1-2 ஸ்பூன் எடுத்துட்டு நீங்கள் நல்லா தண்ணியில் கலந்துட்டு என்ன பண்ணிடலாம், ஹேரில் ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா எல்லா சைடும்
நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா தலைமுடியை நல்லா கொண்டையோ இல்லை இதோ பின்னோ போட்டு தூக்கி இது பண்ணிக்கோங்க, கேப்சரோ போட்டு தூக்கி செருவிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் வந்து பண்ணிங்க அப்படின்னா இந்த சத்தி எல்லாமே நீங்கள் தலை ஸ்கேல்பில் இருக்கிறதுனால சீக்கிரமாக உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் எல்லாம் சரியாகி நல்லா முடி கடகடன் நல்லா வளர ஆரம்பிச்சிடுங்க. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாரத்துக்கு ஒரு 2 to 3 times பண்ணலாம். என்னைய பொறுத்தளவு 3 தடவை குளிக்கலாங்க. அப்படி நம்ம தலைக்கு இதை தேய்ச்சிட்டு வந்தோம்னா சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.